Good morning students, standard EVS, term 1, living things, page number 65 to 68. Living things, அப்படிங்கிறது உயிருள்ளவை, உயிருள்ள பொருட்கள். That girl name is Harini. Harini has a small girl. She has a puppy and a doll. Harini-ங்கிற girl, ஒரு puppy-னா நாய்க்குட்டி. Doll-னா ஒரு பொம்மை, ரெண்டையுமே வச்சிருக்காங்க. பப்பிக்கு உயிர் இருக்குது, டாலுக்கு உயிர் கிடையாது. அப்போ உயிருள்ள பொருட்களை பற்றி இந்த பப்பியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிவிங் திங்ஸ்னால் உயிருள்ளவை. டாக், கேட், பேரட், கோட், இவங்க எல்லாருக்குமே உயிர் இருக்குது. இவங்க எல்லாருமே லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் கேன் ஈட், அதாவது உயிருள்ள பொருட்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஈட், ஈட்னா சாப்பிட்றது. நமக்கு உயிர் இருக்குதா, நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாருக்குமே உயிர் இருக்குது, அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. லிவிங் திங்ஸ் கேன் க்ரோ, அதாவது லிவிங் திங்ஸ் எல்லாருமே வளர்ச்சி அடைவாங்க. நம்ம பிறக்கும்போது குழந்தையாக இருந்தோம், நம்ம வளர்ந்து பெரியவங்களாக மாறுறோம். அதே மாதிரி பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாருக்குமே உயிர் இருக்குது, அவங்களும் லிவிங் திங்ஸ் தான். மொதல் நம்ம விதையை போடுவோம், தண்ணி ஊற்றுவோம், அது வளர்ந்து ஒரு பிளான்ட்டாக மாறுது. அப்போ லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறதுல ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே வரும். லிவிங் திங்ஸ் கேன் ப்ளே, உயிருள்ள பொருட்களால் விளையாட முடியும். நமக்கு உயிர் இருக்குதா, நம்மளால் விளையாட முடியும், ப்ளே பண்ண முடியும். லிவிங் திங்ஸ் கேன் மூவ், லிவிங் திங்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். மூவ்னா இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியும். லிசார்ட், எர்த்வார்ம், பேர்ட், ஃபிஷ் இதெல்லாமே லிவிங் திங்ஸ். இதெல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ், அதாவது உயிருள்ள பொருட்கள் இனப்பெருக்கம் செய்யும். அனிமல்ஸ் எல்லாம் குட்டி போடும். லிவிங் திங்ஸ் ஃபீல் அண்ட் ப்ரீத், அதாவது உயிருள்ள பொருட்கள் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரீத் அப்படின்னா மூச்சு விடுறது, மூச்சு விடுவாங்க. நாம் மூச்சு விடுற மாதிரி அனிமல்ஸும் மூச்சு விடுவாங்க. ஓகே, லிவிங் திங்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். லிவிங் திங்ஸ் ஈட், க்ரோ, மூவ் அண்ட் ஹாவ் யங் ஒன்ஸ், தே ஆல்சோ ப்ரீத் அண்ட் ஃபீல். இதுதான் நம்ம இந்த பாடத்தில் படித்தது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.